Welcome to Bilingual E-Lecture for Diploma Students, sponsored by Diet of Technical Education. Unit 2, last chapter, probability distribution, curve fitting. Curve fitting, if you want to see, you will have 5 mass questions, couple series of questions, you will have to see the method, the method. 2 mass questions, normal deviation, normal deviation, how do you solve it? How do you solve it? எதுக்கு நார்மல் டிவியேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தேவைப்படுது, அந்த பாயிண்ட்ஸ்னால் ஒரு பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேல்யூலாம் வேணும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு வென்எவர் வி ட்ரா எ கிராஃப் வி நீடு டூ பாயிண்ட்ஸ், ஒன் பாயிண்ட் ஃப்ரம் எக்ஸ் வேல்யூ அண்டு ஒன் பாயிண்ட் ஃப்ரம் ஒய் வேல்யூ, போத் வேல்யூஸ் ஆர் இன் எக்ஸ் அப்படின்னா வி கான் ப்ளாட் எ பாயிண்ட், அப்போது வேல்யூஸ் ஆர் ஒய் அப்படிலாம் வி கான் ப்ளாட் ஏ பாயிண்ட் ஆன் ஏ கிராஃப், இட் கிவ்ஸ் கன்ஃபியூஷன். அப்போ பார்த்தீங்கன்னா 5,5ங்கிற பாயிண்ட் நம்ம கிராஃபில் குறிக்கணும்னா ரெண்டுமே எக்ஸ் வேல்யூவாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ரெண்டுமே எக்ஸ் வேல்யூவாக இருந்ததுன்னா வி கான் ப்ளாட் ஏ பாயிண்ட். இப்போ ஒரு கிராஃபில் இப்போ போடுறோம், அந்த கிராஃபில் நான் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக எக்ஸுடைய ஒரு வேல்யூ இருக்கணும் ஒய்யுடைய ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டுமே எக்ஸுடைய வேல்யூவாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நம்ம பாயிண்ட் வந்து குறிக்க முடியாது. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்படி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ டாப்பில் உள்ளதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ, கீழே இதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ. இது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5 இங்கே வேல்யூலாம் -1, -2, -3 +1, +2, +3, +4, +5 -1, -2, -3. இப்போ வந்து எக்ஸுடைய வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ இருந்தால் தான் நம்ம எக்ஸுடைய வேல்யூ 2, ஒய்யுடைய வேல்யூ 1, அப்போ இந்த பாயிண்ட் நம்ம குடிக்கிற போது. இப்போ அப்போ எக்ஸுடைய வேல்யூ 2, இன்னொரு வேல்யூ எக்ஸுடைய வேல்யூ 2, அப்போ 2, 2 அப்படின்னா எந்த 2 இப்போ இப்போ அப்போ வந்து எக்ஸுடைய வேல்யூ 2, ஒய்யுடைய வேல்யூ ஒய்யுடைய எக்ஸுடைய வேல்யூ 2, 3 அப்படின்னா ரெண்டுமே எக்ஸுடைய வேல்யூ 2, ஒய்யுடைய வேல்யூ இந்த பாயிண்ட் குடிக்க முடியாது. இப்போ ரெண்டுமே எக்ஸுடைய வேல்யூன்னு வச்சுங்க, 2, 3 ரெண்டுமே எக்ஸுடைய வேல்யூவாக இருந்ததுன்னா நம்ம 2, 3 எதை குறிக்குங்கிறது பிரச்சனையை வந்துடும் போது. இப்போ அப்போ வென்எவர் வி ப்ளாட் ஏ பாயிண்ட் ஆர் வென்எவர் வி இண்டிகேட் ஏ பாயிண்ட் ஆன் ஏ கிராஃப் வி நீடு டூ வேல்யூஸ், ஒன் வேல்யூ ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அனதர் வேல்யூ ஃப்ரம் ஒன் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஃபஸ்ட் வேல்யூ மஸ்ட் பி எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கணும், ரெண்டாவது வந்து ஒய் ஆக்சிஸாக இருக்கணும். இப்போ அப்போ ஒய் எக்ஸ் இருந்ததுன்னா அது சுத்தப்பட்டு வராது, அது சரியாக குறிக்க முடியாது, நம்ம இப்போ பாயிண்ட் மாறி போயிடும். அப்போ எக்ஸுடைய வேல்யூ வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ வேல்யூ இருக்குது. இப்போ அப்போ எல்லா வேல்யூவில் பாயிண்ட் பல பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஃபிக்ஸ் ஏ பாயிண்ட் ஆன் ஏ கிராஃப். அப்போ கிராஃபை வந்து வேல்யூலாம் ப்ளாட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ப்ளாட்டிங் த பாயிண்ட் யூ ஜாயின் த பாயிண்ட், ஜாயின் ஆல் த பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் ஒரு நியூ லைன் இஸ் ஜெனரேட்டட், அந்த லைனை வந்து தான் சைட் லைன் நம்ம சொல்கிறோம். இதுதான் சைட் லைன் சொல்கிறோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த சைட் லைன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ யூகேஸ் ஆஃப் சைட் லைனுக்கு நம்ம ஒய் ஈக்குவல் எம்எஸ் ப்ளஸ் சின்னு சொல்லுவோம். இப்போ இப்போ ஏன் ஜென்ரலாக இங்கே வந்து என்ன சொல்கிறோம், ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் வி, அதே தான். இப்போ வந்து இந்த ஏ அண்டு பி, இந்த ஏனுடைய வேல்யூ பியுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிக்கு தான் இந்த நார்மல் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. அந்த நார்மல் ஈக்குவேஷன், இந்த நார்மல் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கணக்குகள் போடுறோம். அந்த நார்மல் ஈக்குவேஷனில் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, சிக்மா ஒய்ஐ ஈக்குவல் டு எம் இன்ட்டு சிக்மா எக்ஸ்ஐ ப்ளஸ்ஸு என் இன்ட்டு சி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதேமாரி ரெண்டாவது ஃபார்முலா பார்த்திங்கன்னா சிக்மா எக்ஸ்ஐ ஒய்ஐ ஈக்குவல் டு எம் இன்ட்டு சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் சி இன்ட்டு சிக்மா எக்ஸ்ஐ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வேல்யூவை ஏபியுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். பதிப்பே அந்த ஈக்குவேஷன் எப்படிங்கிறத தான் இந்த வீடியோ என்னென்ன ஈக்குவேஷன் நார்மல் ஈக்குவேஷனுங்கிறத நான் பீடி இந்த இடத்துல நான் சொல்கிறேன். வந்து பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், சிக்மா ஒய்ஐ எப்படி இருந்தாலும் மீடி முன்னாடி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சிக்மா எக்ஸ்ஐ ப்ளஸ் என் இன்ட்டு பி, சிக்மா எக்ஸ்ஐ ஒய்ஐ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் பி சிக்மா எக்ஸ்ஐ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்மாங்கிறது வந்து சம் பண்ணுறது, எல்லா வெளியும் சம் பண்ணுறது, என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா, எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய்யுடைய வேல்யூ எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறது தான் என்னங்கிறத வேல்யூ. பார்த்துப்பேன் இப்போ இந்த கணக்கை போன கணக்கை நான் ஒரு லைனை வச்சு நம்ம எப்படி போட்டோங்கிறத டேட்டா குறித்து எப்படி போட்டோங்கிறத சொன்னலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டேன். இப்போ இதே இதில் இந்த ஒரு மெத்தடு இப்போ கிட்டத்தட்ட அதே இந்த இந்த கணக்கை வந்து அந்த மெத்தட்லையும் போடலாம், ஃபஸ்ட் மெத்தடில் போடலாம். இது வந்து ரெண்டாவது மெத்தட் வந்து ஒரு சின்ன ஒரு எளிமையான மெத்தடு. இப்போ இந்த எளிமையான மெத்தட் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த டேட்டாவுடைய வேல்யூ எக்ஸ் ஒய்யுடைய வேல்யூ அல்லது ஒய்யாவுனுடைய வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா, அது போத் எக்ஸ் அண்ட் ஒய்யுடைய வேல்யூ பெருசாக இருந்தாலும் கூட, அதாவது டேட்டாவுடைய வேல்யூ பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறது, அப்போ அதுக்கு பிறகு ஏபியுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய வேல்யூவாக இருக்கும், இது டிடிஎஸ் ப்ராசஸ்ஸு.
அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கே ஃபிட்டிய சைட் லைன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். எப்படி அசைன் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் ஃபிட்டிய சைட் லைன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இப்போ எக்ஸுடைய வேல்யூ பாருங்கள், ஒய்யுடைய வேல்யூ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எத்தனை டேட்டா, 1, 2, 3, 4, 5 டேட்டா ஜீரோலேருந்து சேர்த்துக்கணும். 1, 2, 3, 4, 5 ஃபேர் டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ 0, 10 டேட்டா, 1, 14 டேட்டா, 2, 19 டேட்டா, 3, 26, 4, 31 அப்படின்னு ஒரு 5 பேர் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. இப்போ இந்த 5 பேர் ஆஃப் டேட்டாஸை பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, என்னுடைய வேல்யூ 5 நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த வேல்யூலாம் பெருசாக இருக்குது. எதனுடைய வேல்யூ பெருசாக இருக்குது, எக்ஸுடைய வேல்யூ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனுடைய இன்டர்வெல்லாம் பார்த்திங்கன்னா 0, 1, 2, 3, 4. அதனுடைய இன்டர்வெலில் பார்த்திங்கன்னா, அவனுடைய இன்டர்வெலுங்கிறது என்ன, ரெண்டு வேலைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, அதான் சொல்கிற போது இப்போ 1-0 உள்ள வேல்யூ வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 தான். 2-1 இன்டர்வெல் 1. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கிடைங்க, கிடைச்சிங்கன்னா அவனுடைய வேல்யூ ஆனது இன்டர்வெல் 1. அதாவது 1 தான் இன்டர்வெல்னு சொல்கிறோம், அது பேர் தான் இன்டர்வெல்னு சொல்கிறோம். சரி, இப்போ பாரு எக்ஸுடைய வேல்யூ பாருங்கள், இப்போ எத்தனை டேட்டா இருக்குது, 1, 2, 3, 5 டேட்டா இருக்குது. 5 டேட்டா இருக்குள்ள இந்தவுடைய எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய்யுடைய வேலையை கண்டுபிடிக்கிறப்பெல்லாம் அந்த வேல்யூ குறைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மிடில் வேல்யூ, இதெல்லாம் எக்ஸ் 1, எக்ஸ் 2, எக்ஸ் 3, எக்ஸ் 4 அதுமாரி வேல்யூ. இப்போ அதுமாரி ஒய் 1, ஒய் 2, ஒய் 4 வச்சுங்க. எக்ஸ் மைனஸ் மிடில் வேல்யூ, இல்லை மிடில் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் 1, எக்ஸ் 2 மூணாவது வேல்யூ தான் மிடில் வேல்யூ. மூணாவது வேல்யூங்கிறது 2 வேல்யூ. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 தான் மிடில் வேல்யூ. எக்ஸ் மைனஸ் 2 மிடில் வேல்யூ. இல்லை இப்போ அதுக்குமாரி அந்த மிடில் வேல்யூ ஒய்யுடைய வேல்யூங்கிறது 19. இப்போ இது வந்து என்ன ஒத்தப்படைய நம்பராக வந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் மிடில் வேல்யூ பை இன்டர்வல். இது எதுக்கு நான் பண்ணுறேன்னா, இதோடைய வேல்யூவை எக்ஸ் ஒய்யுடைய வேல்யூவை வந்து குறைக்கிறேன். குறைச்சி நான் கடைசியில் அந்த வேல்யூ வந்து பின்னாடி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எப்படி எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 2 அசைன் பண்ணுறேன். அப்போ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ மைனஸ் 2 கடிச்சிக்கிறேன். எங்கெங்கே ஒய்யுடைய வேல்யூ வருதோ, எக்ஸ் 1, எக்ஸ் 2, எக்ஸ் 3, எக்ஸ் 4 எப்படி மைனஸ் 2 பண்ணுறானோ, அதேமாரி ஒய்யுடைய வேல்யூ என்ன பண்ணுறேன், ஒய் மைனஸ் 19 கழிக்கிறேன். இப்போ இது எப்படி சார் கழிக்கிறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் மிடில் வேல்யூ பை இன்டர்வல். எக்ஸ் மைனஸ் மிடில் வேல்யூ பை இன்டர்வல். இப்போ மிடில் வேல்யூனா என்னது, இப்போ 1, 2, 3, 4, 5 மூணாவது வேல்யூ மிடில் வேல்யூ. இப்போ அப்போ ரெண்டு மிடில் வேல்யூ வந்ததுனா அது தனி அது எப்படி ஃபார்முலாங்கிறது அது தனியாக இருக்கும். போது இப்போ அப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஒத்தப்படையில் உள்ள ஆட் நம்பராக இருந்ததுன்னா, எக்ஸ் மைனஸ் மிடில், அப்போ ரெண்டு வந்து ரெண்டு மிடில் வேல்யூ வரும். அது எப்படிங்கிறது வேறு மெத்தடில் நம்ம போடலாம். இது இப்போ இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா, அப்போ 5 டேட்டாவுக்கு மிடில் வேல்யூங்கிறது 1, 2, 3 வேல்யூ தான் மிடில் வேல்யூ. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 அப்படி இன்டர்வல் இது ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் மிடில் வேல்யூ பை இன்டர்வல், இன்டர்வல் வேல்யூ 1. அப்போ எக்ஸ் எந்த நம்பரும் 1வது தான் அது நம்பர் தான் எக்ஸ் மைனஸ் 2 தான் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு நேராக ஒய்யுடைய வேல்யூ பாருங்கள், ஒய் மைனஸ் 19. இப்போ வந்து 2 நேராக மிடில் வேல்யூ 19. அப்போ டோட்டல் நம்பர் ஐட்டம்ஸ் டேட்டா பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இருக்குது. இப்போ ஃபார்முலா என்ன, ஒய் கூட எக்ஸ் ப்ளஸ் பிபி தான் சைட் லைன். இது மூணும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இப்போ இது வந்து இந்த ரெண்டு மெத்தடில் கணக்கு போடலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் பிரகாரம் போடலாம், தப்பு கிடையாது. இதை ஃபஸ்ட்டு மெத்தடில் அசைன் பண்ணவே இல்லை. ஏன் அசைன் பண்ணலாம், அதெல்லாம் அந்த டேட்டாலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டேட்டாவாக இருந்தது. இப்போ இங்கே டேட்டா ஒய்யுடைய வழி பெரிய டேட்டா இருக்குது. பெரிய டேட்டா இருக்குள்ள எக்ஸ் ஒய் பெருக்கிறது பாருங்கள், 10×0 14×1 19×2 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம பெருக்கணும், 10 பெருக்கணும், 14 பெருக்கணும், 19 பெருக்கணும், 26, 31, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வேல்யூ. வேல்யூ நம்பர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா டைம் அதிகமாகணும். இப்போ அதை குறைக்கிறதுக்காக அந்த வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன். வேல்யூ மாறக்கூடாது, அதனால கணக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டாகணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வேல்யூலாம் கொஞ்சம் அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணதால் உங்களுக்கு வந்து தப்பு வந்து அதனுடைய வேல்யூ ஆனது மாறப்போகிறது கிடையாது. இப்போ ஒய் கூட ஏஎஸ் ப்ளஸ் பி இது லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டு, அது நமக்கு தெரியும். இப்போ அடுத்து பாருங்கள், இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு எக்ஸுடைய வேல்யூவும் எக்ஸ் மைனஸ் 2 கழிச்சிக்கிறேன். ஒவ்வொருடைய ஒய்யுடைய வேல்யூ ஒய் மைனஸ் 9 கழிச்சிக்கிறேன். என்னங்கிறதெல்லாம் மாற்றவே இல்லை. அடுத்ததை பாருங்கள், அடுத்த டேபிளில் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்ம்லாம் சொல்லிட்டேன், சிக்மா ஒய்ஐ ஈக்குவல் டு ஏன் சிக்மா எக்ஸ் ஐ ப்ளஸ் என்பி. எப்படி இருந்தாலும் சிக்மா ஒய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதலாம், ரைட் ஹேண்ட் சைடு எழுதலாம். அதுமாதிரி சிக்மா எக்ஸ் ஒய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதலாம், ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி இருந்தாலும் எழுதிக்கலாம். ஏன் சிக்மா எக்ஸ் ஸ்கேர் ப்ளஸ் பி என் சிக்மா ஐ ஈக்குவல் 1 to n, இதெல்லாம் ஈக்குவல் டு 1 to n நடக்கணும் ஃபார்முலாவில். ஆக்சுவலாக ஃபார்முலாவை தான் சொல்லியிருக்கேன், எழுதிக்கலாம். இப்போ சிக்மா ஒய்ஐ இஸ் ஈக்குவல் டு ஒய்ஐ ஐ ஈக்குவல் டு 1 to n அப்படின்னா என்ன நடத்தோம்னா, 4 டேட்டாவையும் நம்ம கூட்டணும். ஒய்யில் உள்ள 4 டேட்டா, 1, 2, 3, 5 டேட்டா, 1, 2, 3, 4, 5 டேட்டாவையும் கூட்டணும். அர்த்தம் கூட்டி வர வேலையை தான் சிக்மான்னு பேருங்க. அது இப்போ அது ஏ ஈக்குவல் டு ஏ இண்டு சிக்மா, அதேமாதிரி ஐ ஈக்குவல் 1 to n, ஐ ஈக்குவல் டு 1 to n சிக்மா எக்ஸ்ஐ ஐ ஈக்குவல் டு ஐயுடைய வேலி 1 to n ப்ளஸ்ஸு என்பி. என்னங்கிற டோட்டல் நம்பர் ஆகிட்டோம். பிங்கிறது வேலையும் கண்டுபிடிக்க போனோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. எப்படி இருந்தாலும் மாற்றியது தான், அதெல்லாம் வேலி ஒன்று மாறப்போது கிடையாது. இப்போ இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், ஏ இண்டு சிக்மா எக்ஸ்ஐ ஒய்ஐ, இது வந்து அதேமாரி ஐயுடைய வேலி சிக்மா எக்ஸ்ஐ ஒய்ஐ ஈக்குவல் டு ஏ இண்டு சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் பி இண்டு சிக்மா எக்ஸ்ஐ. இந்த ஃபார்முலாவை தான் வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம். இப்போ இந்த கணக்கு ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி எக்ஸ் ஒய்யுடைய வேலையை நான் அப்படியே எழுதிட்டு மாற்றலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த வேல்யூ அதிகமாக இருக்கிறதால எக்ஸ்யுடைய வேல்யூலாம் எக்ஸ் மைனஸ் 2 கழிச்சிக்கிறேன்.
ஒய்யுடைய வேலையெல்லாம் ஒய் மைனஸ் நைன்டினால் எக்ஸுக்கு என்ன ஒய்க்கு ஃபார்முலா கிடையாது. எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதே இதை வந்து ஒய்யினுடைய வேலையாக அப்படியே மைனஸ் நைன்டினால் கிடச்சிக்கிறோம். இங்கெல்லாம் வகுக்கெல்லாம் தேவையில்லை. அதுக்கு எக்ஸுக்கு ஒய்யுடைய மிடில் வேல்யூ என்ன எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் நைன்டியில் கிடைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்போ எக்ஸு ஜீரோ மைனஸு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸுடைய வேலையை நம்ம எக்ஸ் ஒய் கொடுத்தாச்சு. அப்போ ஜீரோவிலேருந்து ரெண்டு கிடைக்கணும் மைனஸ் ரெண்டு ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று நல்லா விடுங்க. அப்போ ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ. அப்போ அதுக்கடுத்து மூணு மூணுலேருந்து ரெண்டு கிடைச்சிங்கன்னா ஒன்று நாலு நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு. இது வந்து எக்ஸுடைய வேல்யூ. இப்போ வந்து நியூ எக்ஸ், இப்போ இந்த எக்ஸை மறந்தோம். இப்போ எக்ஸுங்கிறது இது தான், எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ தான். அதுமாரி ஒய்யினுடைய வேல்யூ பாருங்கள், ஒய்யுங்கிற வேல்யூ எப்படி இருக்குன்னா ஒய் மைனஸ் நைன்டீன். இப்போ ஒய்யினுடைய வேல்யூ மைனஸ் நைன்டீன் ஆக கிடைங்க. பத்தொம்பது மைனஸ் ஒய்யினுடைய வேல்யூ என்ன பத்து மைனஸ் பத்தொம்பது மைனஸ் நைன். அதுக்கிட்ட ஃபோர்டீன் மைனஸ் நைன்டீன் மைனஸ் ஃபைவ் நைன்டீன் மைனஸ் நைன்டீன் ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் நைன்டீன் செவன். அப்போ தேர்ட்டி ஒன் மைனஸ் நைன்டீன் டுவெல். இப்போ பாருங்கள், இப்போ இப்போ எக்ஸ் ஒய்யும் மறந்துடுங்க. இப்போ வந்து இப்போ எக்ஸ் ஒய்ங்கிற வேல்யூலாம் எக்ஸ் மைனஸ் டூ தான் எக்ஸுடைய வேல்யூ, ஒய் மைனஸ் நைன்டீங்கிறது தான் ஒய்யுடைய வேல்யூ. இதை இப்போ அசைன் பண்ண வேல்யூலாம் இதான் பதிப்பு. எக்ஸுடைய வேல்யூ எக்ஸு, ஒய்யுடைய எக்ஸ் மைனஸ் டூ, ஒய்யுடைய வேல்யூ ஒய் மைனஸ் நைன்டீன். இப்போ ரெண்டு தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த இதுதான் போட போகிறோம் பதிப்பு. இதை நான் மறந்துடுறேன். இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் இதை நான் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், இப்போ மைனஸ் ரெண்டு ஸ்கொயரு மைனஸ் ஸ்கொயர் எப்போது போனாலும் ப்ளஸ் தான், பாசிட்டிவ் வேலையாக வந்துடுது. அது பிரச்சனையே நமக்கு கிடையாது. பதிப்பு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதான் வரப்போகுது, மைனஸாக இருந்தாலும் அதான் வரப்போது. இப்போ ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ, ஒன்று ஸ்கொயர் ஒன்று, ரெண்டு ஸ்கொயர் நாலு. இப்போ நாலு ஒன்று அஞ்சு, அஞ்சு ஒன்று ஆறு, நாலு பத்து. அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு வேல்யூ பதிப்பு. அதுமாரி சிக்மா எக்ஸ் உடைய வேல்யூ பாருங்கள், மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஜீரோ ஆகிடுது, ரெண்டு ஒன்று மூணு. சிக்மா எக்ஸ் அப்படியே ஜீரோ ஆகிடுது. சிக்மா ஒய்யை பாருங்கள், சிக்மா ஒய்னா எல்லாத்தையும் கூட்டுங்க, மைனஸ் ஒம்பது அஞ்சு பதினாலு, பன்னெண்டு ஏழு பத்தொம்பது, பத்தொம்பதில் பதினாலு போக பாருங்கள், பத்தொம்பதில் பதினாலு போக அஞ்சு வந்துடுது கரெக்டாக உங்களுக்கு. இப்போ கால்குலேட்டே தேவையில்லாமல் ஈஸியாக போட்டுடலாம் அது. இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்லாம் சொல்லிட்டேன், ஒய்யை பாருங்கள், எக்ஸ் ஒய் பாருங்கள். ஒய் ஸ்கொயர் நமக்கு தேவையே, ஏன் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஒய் ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் நமக்கு கலங்கிற ஃபார்முலாவில் நான் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயரே தேவையே இல்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேணும், எக்ஸ் வேணும், ஒய் வேணும், எக்ஸ் ஒய் வேணும். அப்போ எக்ஸையும் ஒய்யும் இப்போ நியூ எக்ஸ் நியூ ஒய்யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒம்பது ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ ஓர் ஏழு ஏழு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா எக்ஸ் ஒய்யும் கூட்டுறேன். இப்போ அப்போ இருபத்தி நாலு ஏழு முப்பத்தொன்னு முப்பத்தாறு முப்பது நாற்பத்தாறு எட்டு ஐம்பத்தி நாலு. அப்போ சிக்மா எக்ஸ் ஒய்யுடைய வேலி ஐம்பத்தி நாலு. இப்போ இதெல்லாமே சிக்மா இந்த நாலு வேலியை வச்சு தான் இந்த டேபிளில் நாங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது இப்போ இதை ரெண்டையும் நான் விட்டுட்டேன். இது ரெண்டையும் எக்ஸ் ஒய்யே நான் விட்டுட்டேன். இப்போ ஏ உடைய வேலி நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏ உடைய வேலி நமக்கு தெரியாது. ஏ அப்படியே வச்சுங்க, நல்லா கேவுனிங்க. ஏ அப்படியே வச்சுங்க. அதுக்கடுத்து சிக்மா எக்ஸ், சிக்மா எக்ஸுடைய வேலி என்னது? இப்போ ஜீரோ, இது வந்து ஜீரோ. கணக்கு பாருங்கள், ஜீரோ ஆகிடுது. அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் என்ன எண்ணுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐட்டம் இருக்குது. அப்போ அப்போ அஞ்சு அப்படியே போட்டுக்கேன், அஞ்சு அப்படியே போட்டுக்கீங்க ரைட்டு. அதுக்கடுத்து வாங்க கணக்கில், பி தெரியுமானா? ஏயும் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம், பி தெரியாது, அப்படியே வச்சுங்க. சிக்மா ஒய், சிக்மா ஒய்யுடைய மொத்த வழி என்ன? அஞ்சு. அதனுடைய வழியானது இப்போ அஞ்சு, நல்லா கிணிஞ்சிட்டு வாங்க அஞ்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது டேபிளுக்கு வாங்க. ஏ தெரியுமா? ஏ தெரியாது. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வழி என்ன? பத்து. ஏ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வழி பத்து, நல்லா கிணிங்க. ப்ளஸ் பி உடைய வழி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், பி தெரியாது, அப்படியே வச்சுங்க. சிக்மா எக்ஸுடைய வழி என்னது? இப்போ சிக்மா எக்ஸுடைய வழி ஜீரோ, இதை வந்து பி தெரியாது. சிக்மா எக்ஸுடைய வழியும் என்னது? இப்போ இப்போ ஜீரோ இன்ட்டு பி. அது சிக்மா எக்ஸ் ஒய்யுடைய வழி என்ன? ஐம்பத்தி நாலு. சிக்மா எக்ஸுடைய வழி இப்போ ஐம்பத்தி நாலு, நல்லா கவனிங்க. ஜீரோ இன்ட்டு ஏ ஜீரோ ஆகிடுது. இப்போ ப்ளஸ்ஸு அஞ்சு இன்ட்டு பி அஞ்சு பி. இப்போ அஞ்சு பி ஈக்குவல் டு அஞ்சு. ஃபஸ்ட் டேபிள் யூகேஷன் நம்பர் பாருங்கள், யூகேஷன் நம்பர் ரெண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது பத்து இன்ட்டு ஏ பத்து ஏ. இப்போ பத்து ஏ இங்கே பாருங்கள், ஜீரோ இன்ட்டு பி ஜீரோ தான். அப்போ இப்போ பத்து ஏ ஈக்குவல் டு ஐம்பத்தி நாலு, நல்லா கவனிங்க. பத்து ஏ ஈக்குவல் டு ஐம்பத்தி நாலு, அஞ்சு பி ஈக்குவல் டு அஞ்சு, அஞ்சு பி ஈக்குவல் டு அஞ்சு. இப்போ ஈக்குவேஷன் கொண்டாந்து இது சப்ஸ்டியூட் பண்ண உள்ள இப்போ அசைன் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜிங்கன்னா, வேல்யூ ஆனது சின்ன வேல்யூவாக போயிடுது. இப்போ அடுத்த இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், அடுத்த அடுத்த இதில் பாருங்கள் கேளுங்க. இப்போ இது இப்போ என் ஈக்குவல் டு ஃபைவ், நல்லா கேளுங்க. என்னுடைய வேல்யூ ஆனது அஞ்சு, சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் டூ அண்ட் த்ரீ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஜீரோ இன்ட்டு ஏ ஃபைவ் இன்ட்டு பி. இப்போ பாருங்கள், இப்போ ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள என்ன கிடைக்குது? இப்போ ஃபைவ் பி ஈக்குவல் டு ஃபைவ், நல்லா கேளுங்க. ஃபைவ் பி ஈக்குவல் டு ஃபைவ், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் ஃபைவ் பி ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ பி உடைய வேலை இங்கே பாருங்கள், ஃபைவ் பை ஃபைவால் வகுத்துட்டிங்கன்னா பி உடைய வேலை என்ன கிடைக்குது? ஒன்று. இது பி உடைய வேலை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டிய மிச்சமாகிடுது. ஏன் மிச்சமாகிடுதுன்னா, ஏ உடைய வேலைக்கு ஜீரோ ஆகிடுது. இப்போ அது ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கலாம், பி உடைய வேலை ஜீரோ ஆகி போயிடுது. அப்போ பி உடைய ஒரு ஈக்குவேஷனில் ஒன்று ஜீரோ ஆகிடுச்சுன்னா அது கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ வேரியபிள் அடுத்த வேல்யூவில் பி உடைய வேலை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள், நாலு அஞ்சாவது ஈக்குவேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பி உடைய வேலை ஜீரோ ஆகிடுது. அப்போ பத்து ஏ, பத்து ஏ உடைய வேலை என்ன இருக்குது? ஐம்பத்தி நாலு. இப்போ பாருங்கள், பத்து ஏ ஐம்பத்தி நாலுனா கால்குலேட்டர் லவ் போடலாம்.
54 பத்தாவில் வகுத்துறீங்க, பத்தாவில் வகுக்குள்ள என்ன ஒரு சாரம் தள்ளி புள்ளி கொடுத்துருங்க 5.4. அப்போ ஏனுடைய வேல்யூ 5.4, பியுடைய வெளியானது 1. ஏனுடைய வெளியானது 5.4, பியுடைய வெளியானது 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா கவனிங்க, ஈக்குவேஷன் முடியல, இப்போ தான் வேலையே இருக்குது. இப்போ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இங்கே நல்லா கவனிக்கணும், ஒய் ஈக்குவல்டு என்ன கொடுத்துருவாங்க நாங்கள் ஃபார்முலா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ ஒய்யினுடைய வெளி நமக்கு தெரியுமா? அப்போ இப்போ ஒய்யினுடைய வெளியும் அசைன்மெண்ட் வச்சுருக்கோம், இதை வந்து ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருக்கோம், ஒய்யுக்கு தெரியாது, ஒய்யினுடைய வேல்யூ அப்படி தெரியாதுன்னு வச்சுங்க இருக்கட்டும். ஒய்யினுடைய வேல்யூ எப்படி அசைன் பண்ணியிருக்கோம், ஒய் மைனஸ் 19 சொல்லியிருக்கேன். ஒய்யினுடைய வேல்யூ ஒய் மைனஸ் 19, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மிடில் வேல்யூவில் பண்ணக்குள்ள அப்படி வருது. ஏனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஏனுடைய வேல்யூ என்னது இப்போ 5.4. அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்ன, நம்ம எக்ஸ் இக்குவல் எப்படி அசைன் பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 2 அசைன் பண்ணியிருக்கேன். எக்ஸுடைய வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2. பியுடைய வேல்யூ என்ன தெரியுமா, பியுடைய வேல்யூ 1 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இப்போ நல்லா கவனிக்கணும், இப்போ ஒய் இக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது இஸ் த லைன் ஆஃப் பெஸ்ட்டு ஃபிட்டு. இப்போ நான் போன வந்து முதல் கணக்கில் என்ன பண்ணிட்டோம்னா, ஏபியுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா வேல்யூ நேராக சப்ஸ்டியூட் பண்ணி யூகேஸ் வந்துட்டு. ஆனால் இந்த கணக்கில் அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, ஒய்யை நம்ம ஒய்யாக வச்சுக்கல, ஒய்யை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், என்ன அசைன் பண்ணியிருக்கேன், ஒய் மைனஸ் 19 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எக்ஸை எப்படி அசைன் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பாருங்கள் நல்லா கவனிங்க, எக்ஸுடைய வேல்யூ எப்படி அசைன் பண்ணியிருக்கேன், எக்ஸ் உள்ள இடத்துல எக்ஸ் மைனஸ் 2 சொல்லியாச்சு, ஒய் உள்ள இடத்துல ஒய் மைனஸ் 19 சொல்லியிருக்கேன், எக்ஸ் உள்ள இடத்துல எக்ஸ் மைனஸ் 2 சொல்லியிருக்கேன், ஒய் உள்ள இடத்துல ஒய் மைனஸ் 19 சொல்லியிருக்கேன். நல்லா கவனிக்கலாம். இப்போ அப்போ வேறு வேறு எக்ஸ் அப்பி ஏறி புட் எக்ஸ் இக்குவல் எக்ஸ் மைனஸ் 2, வேறு வேறு ஒய் என்ன அப்போ வி புட் ஒய் இக்குவல் ஒய் மைனஸ் 19. அப்போ இந்த வேல்யூ ஆஃப் எனி நாட் சேஞ்சு, அது வந்து அப்படின்னு மாற்றலது. இப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ ஏ அண்ட் பியுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நவ் ஒன்லி வி ஹவ் ஃபவுண்ட் த வேல்யூ ஆஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கும் போது, இப்போ ஏ அண்ட் பியுடைய வேல்யூ, இப்போ ஏபியுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்னு ஒன்று சொல்ல முடியாது. அப்போ எங்கெல்லாம் ஒய் இருக்கோ ஒய் மைனஸ் 19 இப்போ சால்வ் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஒய் மைனஸ் 19 இஸ் ஈக்குவல் டு, நல்லா கேவனிங்க, ஒய் மைனஸ் 19 ஈக்குவல் டு இப்போ 5.4, ஏதாவது எக்ஸால் பெருக்கிறேன் இப்போ 5.4 இன்டூ எக்ஸ் 5.4 எக்ஸ், அப்புறம் மைனஸ் அப்போ எல்லாம் இப்போ 10.8 மைனஸ் 10.8 5.4 இன்டூ 2 10.8 ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ்ஸு 1, நல்லா கேவனிங்க. அப்போ ஒய்ங்கிற வேரியபிள் தெரியாமல் வச்சுங்க, ஒய் தான் வேணும், ஒய்யுடைய வேல்யூ தான் நமக்கு வேணும் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டில். அப்புறம் வேரியபிள் ஒய் 5.4 எக்ஸுங்கிற வேல்யூவை அதை அப்படியே வச்சுங்க, 5.4 எக்ஸ் அப்படியே வச்சுங்க, இது ஒய்யுடைய வேல்யூ அப்படியே வச்சுங்க, இது ஒய்யுடைய வேல்யூ வச்சுங்க. அப்புறம் பாருங்கள் மைனஸ் 10.8 அப்படியே வச்சுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அப்படியே ரை எழுதுங்க. இந்த மைனஸ் 19 அந்த பக்கம் நான் இப்போ ப்ளஸ் 19 ஆகிடுது, ப்ளஸ்ஸு 19 ஆகிடுது. அப்போ டியூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5.4 எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், 5.4 எக்ஸு. இப்போ பாருங்கள் பாசிட்டிவ் நம்பர்லாம் கூட்டுக்கேன், மைனஸ் 10.8 இங்கே இருக்குது, இப்போ 19 ப்ளஸ் 1 என்ன ஆகும், இப்போ 20, 19 மைனஸ் 1 ப்ளஸ் 1 20. அப்போ 5.4 எக்ஸு மைனஸ் இப்போ நான் 20 பாருங்கள், 10.8 போக மீ என்ன இருக்கும் இப்போ, இப்போ 9.2 இருக்கும், 9.2 இருக்கும். இப்போ பாருங்கள் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் என்ன ஆகும்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு 5.4 எக்ஸ் மைனஸ் 9.2 இதுதான் இஸ் த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட், இதுதான் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டு. அப்போ போன கணக்கு மாதிரி இந்த கணக்கை நம்ம போடலாம், போன கணக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸுடைய வேல்யூ அசைன் பண்ணலை, ஒய்யுடைய வேல்யூ அசைன் பண்ணலை, டேரெக்டாகவே நான் அந்த கணக்கை நான் போட்டுட்டு இருப்பேன். அந்த கணக்கு ஏன் அப்படி போட்டேன்னா, அந்த டேட்டா எக்ஸ் ஒய்யுடைய டேட்டாலாம் ஸ்மால் டேட்டாவாக இருந்தது இப்போ. இங்கே கம்பேர் பண்ண உள்ள இந்த ஈக்குவேஷன் இந்த ப்ராப்ளத்தை கண்ண உள்ள ஒய்யுடைய வேல்யூ பெரிய வேல்யூவாக இருக்குது. அப்போ பெரிய வேல்யூவாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன மிடில் வேல்யூ பார்க்கணும், எக்ஸ் மைனஸ் மிடில் வேல்யூ பை இன்ட்ரவல். இப்போ மிடில் வேல்யூன்னா இப்போ வந்து 5 டேட்டா இருக்குது, 5 டேட்டாவில் பார்த்தீங்கன்னா மிடில் டேட்டாங்கிறது 3வது டேட்டா. இப்போ 3 டேட்டா இருக்குது, மிடில் டேட்டாங்கிறது நம்ம 3 2ங்கிறத மிடில்னு சொல்கிறோம் போது. இப்போ 7 இருந்தால் மிடிலுங்கிறது என்ன சொல்லுவோம் போது, இப்போ 1 2 3 4 5, அப்போ 7 டேட்டா இருக்குது, 7 என்ன ஆகும் போது, இப்போ 7 4ங்கிறது மிடில் டேட்டாலும் சொல்லுவோம், 1 2 3 இங்கேருந்து வரணும் இங்கேருந்து வரணும், 3 4 4ங்கிற டேட்டா போது இப்போ மிடில் டேட்டான்னு சொல்லுவோம் போது. இப்போ இப்போ 5 டேட்டாவில் என்ன இப்போ 2.5 3ங்கிறது மிடில் டேட்டான்னு சொல்கிறோம் போது. இப்போ அப்போ எக்ஸ் மைனஸ் மிடில் கிளாஸ் மிடில் மிடில் பை இன்ட்ரவல். அப்போ மிடில் வேல்யூ ஆனது நம்ம அதுலேருந்து கழிச்சிட்டு இன்டர்வல் என்ன இருக்கோ அந்த இன்டர்வலால் வகுத்தோம்னா எக்ஸுடைய வேல்யூ, ஒய்யுடைய வேல்யூ அந்த ஃபாலோ போகணும்னு தேவையில்லை, அதே ஃபாலோவாக எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கோ கரஸ்பாண்டி வேல்யூ ஒய்யுடைய வேல்யூவாக கழிச்சிங்க, கழிச்சிக்கிட்டு அப்போ எக்ஸ் ஒய்யுடைய நியூ எக்ஸ் கண்டுபிடிங்க, நியூ ஒய்யை கண்டுபிடிங்க. அதேமாரி இப்போ பழைய ஓல்டு எக்ஸ் ஓல்டு ஒய்யை மறந்துடணும். அப்போ புது எக்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, புது எக்ஸ் ஒய்யையும் பெருக்கணும், புது எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அது அதெல்லாம் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கணும், சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் ஒய் சிக்மா எக்ஸ் முதல்ல கண்டுபிடிங்க, கூட்டுங்க சிக்மா ஒய்யை கண்டுபிடிங்க, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிங்க, சிக்மா எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா,
இந்த டேட்டா நார்மல் டிகேஷனில் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம்னா அந்த நார்மல் டிகேஷனில் கொண்டாந்து எல்லா வேல்யூலையும் கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ளே என்ன நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும்னா, இப்போ ஏபியுடைய வேல்யூ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க, ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது மேக்ஸிமம் இருக்காது. ஏதாவது ஒரு வேல்யூ ஜீரோ ஆகும். ஏன் ஜீரோ ஆகுதுன்னா நம்ம அதோட மிடில் வேல்யூவில் கிடைக்கக்குள்ளே ஜீரோவில் வந்துடும் புதுப்பேன். அப்போ கூட்டக்குள்ளே என்ன ஆகும் புதுப்பேன், ஜீரோவா இல்லை சின்ன வேலையிலுமே சின்ன நம்பர் வரலாம். அப்போ சின்ன நம்பர் வந்ததுன்னா நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் புதுப்பேன். இந்த கணக்கு பாருங்கள், இப்போ வந்து சிக்மா எக்ஸுடைய வேல்யூ ஜீரோ வந்துருச்சு புதுப்பேன். இந்த எல்லா வேல்யூமே என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப சின்ன வேலையாக போயிடுதுப்பேன். அப்போ சின்ன வேலையாக இருக்கிறது வந்ததுன்னா, அப்போ ஃபைவ் பியை கண்டுபிடிச்சாச்சு, பியுடைய வேலியூஸை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டென் இயர் கண்டுபிடிச்சாச்சு, பியுடைய வேலி ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ ஏவுடைய வேலையை கண்டுபிடிச்சாச்சு. ஏபியை கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ணணும் புதுப்பேன், நம்ம அசைன்மெண்ட்டு போனால் டேரெக்டாக பை ஒய் கோட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் பியுடைய வேலி ஒன்றுன்னு போடுவோம். ஆனால் நம்ம அசைன் பண்ணுறதால ஒய் கோட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒய்யுடைய வேலி ஒய் மைனஸ் நைன்டீன் ஆகும், எக்ஸுடைய வேலி என்ன பண்ணிக்கிறோம் இப்போ எக்ஸ் மைனஸ் டூவாகவும் நம்ம கொடுக்குறதால. அப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வேற ஒய் அப்பியர் ஒய்க்கு ஒய் மைனஸ் நைன்டியும் கடைசி நேரத்தில் எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் டூவாலும் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இதை வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்லேருந்து எக்ஸை பெருக்கிக்கிறேன். அப்புறம் வந்து ஒய்யுடைய வேலையெல்லாம் ஒரு பக்கத்தை கொண்டு வந்துடுறேன், எக்ஸு ஒரு பக்கத்தை கொண்டு வந்து இந்த கான்ஸ்டன்ட்டு வந்து எல்லாம் செப்பரேட் பண்ணால் செப்பரேட் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவேஷன் நான் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் தான் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டுன்னு பேர் இப்போ. அப்போ நீங்கள் எய்தர் யூ கேன் சால்வ் என்ன ஓல்டு மெத்தேடு ஆர் நியூ மெத்தேடு. நியூ மெத்தடுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, என்ன நம்ம டேட்டாவை வந்து பெரிய டேட்டாவை வந்து என்ன பண்ணலாம் இப்போ நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி சின்ன டேட்டாவாக நம்ம மாற்றுறோம். சின்ன டேட்டாவை கொண்டு வந்த பிறந்தா நமது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சம்டைம் விதாவது இப்போ வின் நாட் யூஸ் கால்குலேட்டர் கண்ணு கூட தேவையே இல்லை. சைடே வி கேன் சால்வ் த ப்ராப்ளம். இதில் வந்து நிச்சயமாக ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாரி மெத்தடில் உள்ள கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நிறையா புக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ த லைப்ரரி. அது யூ கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் தேர் ஆர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இந்த எக்ஸசைஸ். அதனால் யூ கேன் சால்வ் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம். அதை சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு சால்வ் பண்ணினா உங்களுக்கு வந்து இப்போ ஈஸியான இப்போ இது ப்ராப்ளத்தில் அடிக்கடி ஒரு ப்ராப்ளத்தை வந்து நாலு ஒரு மெத்தடில் நாலஞ்சு ப்ராப்ளத்துக்கு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் யூ கேன் சால்வ் இட் வெரி ஈஸிலி. இப்போ இப்போ அதில் நிச்சயமாக நம்ம வந்து இந்த கர்வ் ஃபிட்டிங்கில் எப்பொழுதும் ஜென்ரலாகவே ஒரு கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. பார்ட் சி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் வந்து டூ மாஸ் கொஸ்டின்ஸில் கூட இந்த ஃபார்முலா கேட்கலாம் இருப்பேன். அப்போ கர்வ் ஃபிட்டிங் வந்து ஈஸியான ஒரு டாபிக் இதில் இருப்பேன். இதில் வந்து ஒரு மூணே மூணு ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மூணு ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலாங்கிறத நான் சொல்லிட்டேன். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்புறம் நார்மல் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிக்மா ஒய்ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இப்போ சிக்மா ஒய்ஏ ஈக்குவல் டு ஏ இன் சிக்மா எக்ஸ்ஐ ப்ளஸ் என்பி அண்டு சிக்மா எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டு சிக்மா எக்ஸ்ஐ ஐ வெரிஸ் ஃப்ரம் ஒன் டு என் என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கிவன் தட் இஸ் நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் டேட்டாஸ் அதாவது எக்ஸ்ஒயினுடைய வேல்யூ தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ அஞ்சுனா அஞ்சு நாலாம் நாலு மூணாம் மூணு எவ்வளோ டேட்டா கொடுக்குறான்னு பார்த்துங்க. அந்த இதெல்லாம் பார்த்து எழுதிக்கிட்டு ஃபார்முலா எழுதிக்கிட்டிங்கன்னா இது வந்து சைடவே வந்து வேல்யூவை கண்டுபிடிச்சி அதனுடைய ஈக்கு ரெண்டு ஈக்கு சால்வ் பண்ணி பெஸ்ட் ஃபிட் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த லெக்சர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஜென்ரலாக இந்த ரெண்டாவது யூனிட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மாஸ் ஃபங்க்ஷன் முதல்ல பார்த்துக்கணும். அது மாஸ் ஃபங்க்ஷனுடைய ஜென்ரல் ஃபார்மில் பார்த்துங்க. அதனுடைய எக்ஸாம்பிள் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம் கொடுக்கலாம். அப்புறம் அதனுடைய கான்சன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதனுடைய பராமீட்டர் என்னென்ன இருக்குது, அது மீனாக என்ன, வேரியன்ஸுக்கு என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, அதில் பார்ட்டி ஏ பார்ட்டி பி கொஸ்டின்ஸ்லாம் அதில் ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி போடுறது, சம்டைம் லேம்டா கொடுப்பாங்க, சம்டைம் லேம்டா கொடுக்காட்டி போனால் லேம்டாவுடைய வேல்யூ வந்து என்பின்னு வச்சுக்கணும். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா என்னுடைய வேல்யூ எப்போதுமே லார்ஜாக இருக்கும், பியுடைய வேல்யூ எப்போதுமே ஸ்மாலாக இருக்கும். இப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக எப்படி ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா அது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறேன். அந்த வேல்யூ ஆனது லைஃப் ஸ்பீடியும் சம் சர்டன் லிமிட் இருக்கும், இன்டர்வல்னு கூட சொல்லலாம். அந்த இன்டர்வலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதில் எஃப் எக்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பை ஆஃப் ஜீரோன்னு சொல்கிறாங்க. அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா அதுக்கு மீன் ஜீரோ வேரியன்ஸ் ஒன்று வைக்கிறோம் இருப்பேன். அப்புறம் அதனுடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்துங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கும். அதில் முக்கியமான மூணு ப்ராப்பர்ட்டியில் வந்து பெல் ஷேப் இருக்காரு, சிமெட்ரிக்கல், மீன் மீடியன் மோடு, மூணுமே அவருடைய வேல்யூ வந்து சமமாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அவனுடைய வேல்யூ எப்போதுமே ஒன்றாக இருக்கும்.
சாதாரண நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோவும் பை ஆஃப் செட் டிசெட்டும் ஜீரோவிலேருந்து இன்ஃபினிட்டியுடைய வேல்யூ அதுவும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மொத்த வேல்யூ அதனுடைய வேல்யூ ஒன்றாக இருக்கும். இப்போ அப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி மாற்றுறோம்னா இசட் சீக்வல் டு அந்த ஃபார்முலா முக்கியமான வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மாங்கிற ஃபார்முலா வச்சுட்டு தான் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இப்போ மாற்றுறோம். அந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வந்த பிறகு அந்த வேல்யூ வந்து சிமெட்ரிக்கல் கர்வை யூஸ் பண்ணி மைனஸ் வேல்யூலாம் நம்ம வந்து ப்ளஸ் வேல்யூக்கு கொண்டு வந்து அதனுடைய அதுக்கு பிறகு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய டேபிளை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுலாம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தோம். இப்போ அதில் வந்து பார்ட் சி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதில் அந்த மெத்தடில் வந்து நம்ம ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த ரெண்டாவது யூனிட்டில் ரெண்டாவது சாப்டர் பார்த்திங்கன்னா அதுதான் இது. அப்போ மூணாவது சாப்டர் தான் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்னு சொல்லும்போது இப்போ அந்த சைட் லைனை எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம், ஏன் சைட் லைனை எப்படி ஜென்ரேட் ஆகுது, பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கிராஃப்னால் என்ன, கிராஃப் மூலமாக தான் நம்ம பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டில் வந்து நாலு குவாட்ரண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து எல்லாமே பாசிட்டிவ் வழியாக இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும், தேர்டு குவாட்ரண்ட் போட்டிங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவாக இருக்கும், ஃபோர்த்து குவாட்ரண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வெளி பாசிட்டிவ் வழியாக இருக்கும், செகண்ட் வழி நெகட்டிவாக இருக்கும். அது எப்போதுமே எக்ஸுனுடைய வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எழுதுறோம். ரெண்டுமே எக்ஸ் வேல்யூவாக இருக்க முடியாது. அதுமாதிரி ரெண்டு வேலையுமே ஒய்யுடைய வழியாக இருக்கவும் முடியாது. இப்போ ஒரு வேல்யூ எக்ஸ் இருக்கணும், ஒரு வேல்யூ ஒய் இருக்கணும். அப்புறம் தேர் ஆஃப்டர் வி ப்ளாட் ஏ பாயிண்ட், பாயிண்ட்டை வந்து முதல்ல ப்ளாட் பண்ணிக்கணும். ப்ளாட்டை போயிட்டு தென் யூ கலெக்ட் யூ கனெக்ட் ஆல் த பாயிண்ட், ஆல் த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணால் ஒரு லைன் ஆனால் ஜெனரேட் ஆகும். இப்போ அந்த லைனில் தான் அந்த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லுவாங்களா, எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இதை பார்த்தீங்கன்னா எம் அண்ட் சி ஆர் என்ன வேரியபிள். அந்த வேரியபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தேர் ஆர் டூ ஃபார்முலாஸ் ஆர் ஹியர். யூசிங் தீஸ் டூ ஃபார்முலா வி கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அன்னோன் தட் இஸ் ஏ அண்ட் பி. அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி ஆஃப்டர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி கண்டுபிடிச்ச பிறகு சப்ஸ்டியூட் த வேல்யூ இந்த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட், அதாவது லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்கிறாங்க. லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடுங்கிறது எப்படின்னா வந்து ஜென்ரலாகவே வந்து ஹையஸ்ட் ஸ்கொயராக இருந்ததுன்னா அதை லீஸ்டாக பண்ணுறதுக்கு வந்து அசைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறோம். எக்ஸ் மைனஸ் ஒரு இன்டர்வல் வேல்யூ, எக்ஸ் மைனஸ் மிடில் வேல்யூ கொடுத்து இப்போ இன்டர்வலால் வகுத்துக்கிட்டு அதுக்கு நேராக ஒரு ஒய்யினுடைய வேலையை வச்சுக்கிட்டு அதோடைய எக்ஸ் ஒய்யினுடைய வேலையை வந்து நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டில் வந்து ஒய்யு கூட எம்எஸ் ப்ளஸ் சியில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டை வந்து நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியுது. இப்போ இப்போ அப்போ ரெண்டாவது யூனிட்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிகமாக இது கிடையாது. இதில் ஒரு பத்து பதினஞ்சு மெத்தட் உள்ள ஃபார்முலாஸு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இப்போ அந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதில் பார்ட்டி ஏ பார்ட்டி பி கொஸ்டின்ஸ் போடலாம். பார்ட்டி சி கொஸ்டின்ஸும் வரும், டிஃபிகல்ட்டிஸ் கிடையாது. இப்போ இப்போ அதாவது சோஃபார் எஸ்இன் என்னது இப்போ என் ப்ரா அஸ் ஃபார் அஸ் யூனிட் டூ இஸ் கன்சர்ன்ட், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டி பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், கர்ஃப் ஃபிட்டிங், யூசிங் ஆல் தீஸ் பராமீட்டர்ஸ் தட் இஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பராமீட்டர்ஸ், லேம்டா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பராமீட்டர்ஸ், மீன் மியூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய பராமீட்டர்ஸு, அண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், யூசிங் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வி சால்வ்டு சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். தேர் ஆஃப்டர் வி ஹவ் சீன் கர்ஃப் ஃபிட்டிங், கர்ஃப் ஃபிட்டிங்கில் வி ஹவ் யூஸ் டூ ஈக்குவேஷன்ஸு. யூசிங் தீஸ் டூ ஈக்குவேஷன் வி ஃபவுண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஆஃப்டர் ஃபைனிங் த வேல்யூ வி சப்ஸ்டியூட் த வேல்யூ இன் த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் தட் இஸ் ஒய் கூட ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. வி ஆர் ஏ அண்ட் பி ஆர் வேரியபிள்ஸ் அண்ட் வேரியபிள் வி கேன் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஏ யூசிங் தீஸ் டூ நார்மல் ஈக்குவேஷன்ஸ் தட் இஸ் சிக்மா ஒய் ஈக்குவல் எம் இன்டு சிக்மா எக்ஸ் ஐ ப்ளஸ் என் சி அண்ட் யூசிங் சிக்மா எக்ஸ் ஐ ஒய் ஈக்குவல் எம் இன்டு சிக்மா எக்ஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி சிக்மா எக்ஸ் ஐ. யூசிங் தீஸ் டூ ஃபார்முலாஸ் வி ஃபவுண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. யூசிங் தீஸ் வேல்யூ வி ஜென்ரேட் ஏ சைட் லைன், வி ஜென்ரேட் ஏ சைட் லைன். யூனிட் டூ இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் வில் சி தி யூனிட் த்ரீ. யூ சால்வ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், யூ ரெஃபர் தி ப்ராப்ளம்ஸ் தேர், யூ சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ், அட்லீஸ்ட் யூ சால்வ் இன் பார்ட் சி ப்ராப்ளம்ஸ், இன் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆர் கிவன் இன் த எக்ஸசைஸ். யூ டூ ஆல் த ப்ராப்ளம்ஸ், யூ சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்வரி டைப். யூசிங் திஸ் டைப் யூ ரெஃபர் த புக் அண்டு யூ சால்வ் இன் யுவர் ஹோம். இஃப் யூ சால்வ் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்வரி எக்ஸாம்பிள், இந்த ஃபார்முலா வில் பி தரவ் அண்ட் யூ கேன் சால்வ் எனி ப்ராப்ளம் இன் போர்டு எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.